ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காற்றுக்கென்ன வேலி சீரியலுடைய இந்த வாரத்துக்கான அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இந்த வாரமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் எல்லாம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்து விஜய் டெலிவிஷன்லேருந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுவே நமக்கு போதுமானது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சுத்தமாக ப்ரோமோ இல்லாததுக்கு இது எவ்வளவோ மேல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், மீனாட்சி அவங்களுக்காக குக் பண்ணியிருப்பாங்க. அந்த குக் பண்ண விஷயத்தில் வந்து நல்லாவே குக் பண்ணல இல்லையா? ஸோ ஷாம்லாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய அவங்க பையனுடைய பாடு திண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மேம் கிட்டேயும் போய் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சாப்பாடை தான் வந்து சூர்யாக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னவொடனே. ஸோ நெய்யெல்லாம் அதில் ஊற்றுற மாதிரி காட்டுவாங்க மீனாட்சி. அண்ட் அதே சமயம் சாரதா வந்து சரி அந்த சாப்பாடை நான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சரி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது. இந்த விஷயத்தை அபி பார்த்து டென்ஷனாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சூர்யா கிட்டே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அண்ட் அதே சமயம் சூர்யாவை செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீன் வந்து போட்டிருந்தாங்க. அப்படின்போது நம்ம சூர்யாவும் வந்து பெட்டில் வயிறு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி, அதே சமயம் அவரும் கோவமாக சாப்பாட்டில் எண்ணத்தை அப்படி கலந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. ஸோ மீனாட்சி அம்மாவை கோவப்படுறாரா இல்லை சாரதா மேம்மை பார்த்து கோவப்படுறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க கிச்சனில் இருந்து அதை கரெக்ட் பண்ண விஷயத்தை வந்து அவங்க தான் ஏதோ கலந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ம சாரதா மேம்க்கு ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம சூர்யா வெனிலா, ஸோ சூர்யா வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் வெண்ணிலா அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து அப்கமிங்கில் இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.